வெல்கம் டு ஹனிமிஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு கமகமன்னு ஒரு தக்காளி குழம்பு தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக செஞ்சிடலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரதுக்கும் எண்ணெயில் வறுத்து விட்டுடலாங்க. இது நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுடலாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாங்க. இப்போ இது ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் 4 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதையும் ஆற விட்டுடலாங்க. இப்போ தக்காளி வதங்கி வந்துருச்சு, இது ஒரு பக்கம் ஆறட்டுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சு தேங்காய் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பிரியாணியில் 2 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, கல்பாசி வந்து சிறிதளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுடலாங்க. இப்போ இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1 சின்ன துண்டு இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. பூண்டு 5 பல் இடித்து எடுத்துருக்கோங்க. பெரிய சைஸாக 5 பல் இடித்து எடுத்துருக்கோங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடலாங்க. பூண்டு இஞ்சி நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா 15 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாங்க. இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி, ஒயிட் ரைஸ் இது நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க இது எல்லாத்துக்குமே. இப்போ இதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், இது வந்து ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் கலருக்காக தாங்க சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் எண்ணெயில் வதக்கி விட்டுடலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரவே அலசி தண்ணி ஊற்றிடலாங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. அப்போ தான் குழம்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாங்க. குழம்பு வந்து உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துடலாங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ 1 இட்லி 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் கூடுதலாக சாப்பிடுவாங்கங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனிமிஷி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முழு வீடியோவையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஆல் ஒன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே எங்களை வந்து சேருங்க. குழம்பு வந்து நல்லா வாசனையாக கமகமன் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.